ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஈசிஆரில் உள்ள தக்ஷண சித்ரா மியூசியம். இந்த மியூசியம் உள்ளே வந்து ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, பழைய காலத்து வீடு, அவங்க உபயோகப்படுத்தின பொருட்கள், இது எல்லாமே இந்த மியூசியமில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எம்ஜிஎம் தாண்டி கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே இருக்கும் தக்ஷண சித்ரா மியூசியம். என்ட்ரன்ஸ் வந்துட்டோம், இங்கேருந்து நேராக உள்ளே போயிட்டே இருக்க வேண்டியதான். நடுவிலே வந்து பார்க்கிங் டிக்கெட் டோக்கன் வாங்குவாங்க, டிக்கெட் வாங்கிட்டு நம்ம டூ வீலர் காரு பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம மெயின் என்ட்ரன்ஸுக்கு போகணும். தக்ஷண சித்ரா டைம் டீட்டெயில்ஸ். உள்ளே போகிறதுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் இது, இங்கே தான் நம்ம போய் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகணும். டிக்கெட் கவுண்டரு, நார்மலாக எல்லாருக்கும் டிக்கெட் வந்து 175 ருபீஸு, சின்ன குழந்தைங்களுக்கு வந்து 60 ரூபா, அதோட கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு வந்து 100 ரூபா. நம்ம டிக்கெட் வாங்கும்போது தக்ஷண சித்ராவோட மேப்பு மாதிரி ஒரு சிலிப்பு கொடுப்பாங்க, எங்கெங்கே என்ன இருக்குன்றது பார்க்குறதுக்கு. உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஸ்டால் இருக்கும், ஃபுல்லாகவே வந்து கைவண்ண பொருட்கள். நம்ம சவுத் இந்தியன் சம்மந்தப்பட்ட 4 ஸ்டேட்டு, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா. இங்கே வாழ்ந்த நம்ம முன்னோர்கள் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க என்னென்ன பொருள் வந்து யூஸ் பண்ணாங்க, அவங்க எப்படிலாம் இருந்தாங்க, எதை எதை பயன்படுத்தினாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. செட்டிங்னு சொல்ல முடியாது, பார்த்திங்கன்னா அப்படியே ஒரிஜினலாகவே இருக்கும். அவங்க வாழ்ந்த வீடுங்க, அவங்க என்னென்ன பொருளை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அப்படியே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். வாங்க நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். செமினார் ஹால், உள்ளே வந்து ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க்கு, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாமே. இதோட ரேட்டு வந்து பக்கத்துலேயே ஒட்டி வச்சுருக்காங்க, 3500 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் இதோட ப்ரைஸாக, தேவை இருக்கிறவங்க வாங்குவாங்க. உள்ளேயே கேன்டீன் இருக்குது, சாப்பாடு, சைனீஸ் ஃபுட்டு நிறைய வெரைட்டி கிடைக்கும் உள்ளே. நல்லா பெரிய இடம், நல்லா பெருசாக இருக்கும். தள்ளு வண்டி, பசங்க விளையாடிட்டு இருக்காங்க.
கர்நாடகா வந்துட்டோம். இப்போ கர்நாடகா சம்மந்தப்பட்டது என்னென்ன இருக்குன்றது ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. இந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், திருலிங்கமாக இருக்கும். வந்து ஒரு டீ கடை இருக்கு. இங்க வந்து போண்டா, பஜ்ஜி, டீ, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டால் இருக்குது, நிறைய வெரைட்டி வெரைட்டியாகவே நிறைய கடை இருக்கும் உள்ளே. Thank you.
சிக்மங்களூர் ஹவுஸ், கர்நாடகா. இந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. ஆந்திரா பிரதேஷ், இங்கே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க.
கூரை வீடெல்லாம் உள்ளே இருக்குது. ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க பாருங்கள் நின்று. நம்மளும் உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி பாட்டி அம்மாவும் வீட்டில் இருக்காங்க. இந்த இடத்துல வந்து மர்தானி போடுவாங்க. இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு பக்கமாக போகலாம். தமிழ்நாடு கல்ச்சர், தமிழ்நாடு வீடு, அது எல்லாமே எப்படி எப்படி இருக்குது, கோயில் எல்லாமே பார்க்கலாம் வாங்க. இந்த குட்டி குட்டி பானை இது எல்லாமே வந்து எப்படி செய்கிறதுன்னு காட்டுவாங்க அவங்க. நம்ம கூட செய்யலாம், அதுக்கு வந்து 50 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. 50 ரூபாய் கட்டிட்டு நம்ம அது மாதிரி செய்யலாம்.
இந்த கிராமத்து மண் வாசனையோட இந்த பழைய நினைவுகள். தக்ஷண சித்ரா மியூசியம் இங்கே உள்ளே வந்துட்டிங்கன்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சவுத் இந்தியன் வில்லேஜஸ் எப்படிலாம் இருந்ததுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா செட்டியார் வீடு. இது வந்து பேக் சைடில் வர கதவு, ஃப்ரண்ட்டு இதோட பெரிய கதவாக இருக்கும்.
இந்த துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா கலம்காரி. செட்டிநாடு வீடு மெயின் என்ட்ரன்ஸ் இந்த பக்கம். சில்ட்ரன்ஸ் பார்க் கேரளா வந்துட்டோம், வாங்க எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். கேரளா சைடு நம்ம வந்து உள்ளே நுழைஞ்சோன்னா ஒரு அம்மா வந்து ஸ்நாக்ஸ் கடை வச்சுருக்காங்க. இங்கே வந்து எல்லா வீடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வுட்டில் தான் இருக்குது, எல்லாமே வந்து பலகை தான். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும், ஃபுல்லாக தேக்கு மரம். கிச்சன்லேருந்து வந்து ஒரு ஓட்டை வச்சுருக்காங்க கிணத்துக்கு, கிணறுலேருந்து அப்படியே தண்ணி மூண்டி உள்ளே வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்குன்னு. எவ்வளோ அழகான செட்டிங்கெல்லாம் பாருங்கள், கேரளா சைடு எல்லாமே ஃபுல்லாகவே உட்டு, மேலே சீலிங். தக்ஷணசித்ரா மியூசியமுக்கு வந்து நீங்கள் ஃபேமிலியோடு வந்து சுற்றி பார்க்கலாம். அந்த காலத்து கிராமத்துக்கு வந்து போகிற மாதிரி, அந்த வீடுங்கள்லாம் பார்த்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு எல்லோருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும், ஃபேமிலியோடு வாங்க, வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு வந்து இந்த இடமும் தக்ஷணசித்ரா ஃபுல்லாகவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இடம் இப்போ அவங்களோட படிப்புக்கு. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை நண்பர்களே, நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். நண்பர்களோட ஆதரவு தான் கண்டிப்பாக தேவை. ஃபுல்லாகவே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், வெயில் அவ்வளோ தெரியாது, உள்ளே வந்து ஃபுல்லாகவே கூலிங்காக இருக்கும்.
கேரளா வீடுங்கள்லாம் பார்த்திங்கன்னா கதவு ஓப்பன் பண்ணுறது அந்த க்ளோஸ் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஒரு செட்டிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆடு மாடு குதிரை உட பண்ண கேரளா மாடலில் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது MKB மல்டி வீடியோஸ். தேங்க்யூ நண்பர்களே, நன்றி.